விரைவு செய்திகள். இந்தியாவின் ஒட்டுமொத்த ஏற்றுமதியில் தமிழகத்தின் பங்களிப்பு 9.25% உள்ளது என மாநில குறு சிறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் நடைபெற்ற ஏற்றுமதியாளர்களுக்கான ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர் அன்பரசன் கலந்து கொண்டார். இதில் பேசிய அவர், இந்தியாவின் ஏற்றுமதியில் தமிழ்நாட்டின் பங்கு சிறப்பாக உள்ளதாகவும், தமிழ்நாட்டில் தொழில்துறையில் வேகமாக வளர்ந்து வரும் மாவட்டங்களில் காஞ்சிபுரம் முதல் மாவட்டமாக உள்ளது என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் கடத்தல் தடுப்பு ஒத்திகை நடைபெற்றது. ஆண்டிற்கு ஒருமுறை நடத்தப்படும் இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் விமானம் கடத்தும் சூழ்நிலை ஏற்பட்டால் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு விமான நிலையக்குழு தலைவரும் தமிழக உள்துறை கூடுதல் செயலாளருமான முருகன் தலைமை தாங்கினார். இதில் விமான நிலைய அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்ட கூடலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி குறித்து நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் கலந்து கொண்டார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவர்களுடன் செஸ் விளையாடியும் செஸ் ஒலிம்பியாட் குறித்த விழிப்புணர்வு வாசகம் பொறித்த மஞ்சள் பைகளை மக்களுக்கு வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இதைத் தொடர்ந்து வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை சார்பில் பொலிவூட்டப்பட்ட உழவர் சந்தையை திறந்து வைத்து உழவர் அடையாள அட்டையை வழங்கினார். அஞ்சலக ஆயுள் காப்பீட்டு பத்திரங்களை விற்பனை செய்ய முகவர்களுக்கான நேரடி நேர்முக தேர்வு சென்னை அண்ணா சாலையில் அஞ்சல் அலுவலகத்தில் வரும் 28ஆம் தேதி நடைபெறவுள்ளது. 10ஆம் வகுப்பு படித்தவர்கள் மற்றும் 18 வயதிலிருந்து 50 வயதுக்குள் இருப்போர் இந்த நேர்முக தேர்வில் கலந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் கலந்து கொள்பவர்கள் தங்களின் விவரக்குறிப்பு, 2 பாஸ்போர்ட் அளவு புகைப்படங்கள், வயது சான்றிதழ், கல்வி சான்றிதழ் ஆகியவற்றை எடுத்து வர வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணக் கட்டணம் தவிர பிற வருவாய்களை உருவாக்கும் வகையில் தனியார் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களின் விளம்பரங்களை ரயில் நிலையங்களின் பெயர்களுடன் சேர்த்து பொறிக்கப்படும் என ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதற்காக கொல்கத்தா மெட்ரோ திட்டத்தில் 11 ரயில் நிலையங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இது விளம்பரத்திற்காக மட்டுமே அனுமதிக்கப்படுவதாகவும், ரயில் நிலையத்தின் பெயரை மாற்றும் நோக்கத்தில் இம்முயற்சி எடுக்கப்படவில்லை என்றும் ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக ஆண்டியப்பனூர் அணை நிரம்பியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருவதால் அங்குள்ள ஏரிகள் நிரம்பியுள்ளன. இதையடுத்து அங்குள்ள ஆண்டியப்பனூர் அணையும் அதன் மொத்த கொள்ளளவான 112.2 மில்லியன் கன அடியை எட்டியுள்ளது. இதன் மூலம் 5025 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் என்பதால் திருப்பத்தூர் மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சென்னை விமான நிலையத்தில் வெளிநாடுகளிலிருந்து சுமார் 2 கோடி மதிப்பிலான தங்கம், மின்னணு பொருட்கள், சிகரெட் ஆகியவற்றை கடத்தி வந்த 4 பேரை சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். துபாய் மற்றும் கொழும்பிலிருந்து சென்னை வந்த பயணிகளிடம் நடத்திய சோதனையில் தங்கம், மின்னணு உள்ளிட்ட கடத்தல் பொருட்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதைத் தொடர்ந்து சென்னை விமான நிலைய சுங்கத்துறை முதன்மை ஆணையர் KR உதயபாஸ்கர் வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில் இதுகுறித்து மேலும் விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளாா்.